friends, welcome to Kainko. First, ellarkum romba thank you. Namba channel la vande 100 subscribers vande reach pannitom. இப்போதைக்கு நான் வந்து என் யூடியூப்பை வந்து என் சேனல் யூடியூப் ஹாபியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதனால் ரெகுலராக வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. பேசிக்கலி நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இன் சவுத் கொரியா. ஸோ இப்போ வந்து யூனிவர்சிட்டி செமஸ்டர் டைமாக இருக்கிறதுனால என் படிப்பில் வந்து நான் ரொம்பவே ப்ரீ ஆக்கியூபைடாக இருக்கேன். அதனால் என்னால் வீடியோஸை வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. என் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ இன் 2 weeks நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் என் சேனலில் வியூ பண்ணதுக்கும் லைக் பண்ணதுக்கும் ஷேர் பண்ணதுக்கும் கமெண்ட் பண்ணதுக்கும் எல்லாத்துக்குமே ஸோ தேங்க்யூ. எல்லாருக்குமே ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த சேனல் வந்து மேலும் வளரணும்னு ஆசைப்பட்றேன். ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃப்யூச்சரில் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கதை சொல்ல ரொம்பவே பிடிக்கும். ஸோ கதைலாம் நான் எது மாதிரியான ஸ்டோரிஸ் படிப்பேன்னா, த்ரில்லர் நாவல்ஸ் இல்லைனா வந்து மேஜிக்கல் நாவல்ஸ், அது மாதிரி நாவல்ஸ் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இது மாதிரி நான் படித்த கதைகளை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ஸோ இதுவே வந்து ஏன் நம்ம வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சீரீஸை வந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு எபிசோட் 1 உடைய டைட்டில் வந்து டாக்டர். ஏன் டாக்டர் டெத் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஸ்டோரி கேட்க கேட்க புரியும். ஸோ இந்த ஸ்டோரியோடைய சினாப்சிஸ் மாதிரி குட்டி கொண்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு சீரியல் கில்லரோடைய கேஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம இந்தியாவில் ஒரு மனுஷன், ஒரு சாதாரணமான ஒரு ஆள், மோர் தென் 50 to 100 பேரை வந்து கொலை பண்ணியிருக்கான். ஸோ அவன் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 62 வயசு ஆகுது. அவங்க ஒன்றும் உயிரோட தான் இருக்காங்க. ரீசெண்டாக கூட அவங்க வந்து நம்ம இந்தியா பிரிசனை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1958 அந்த காலகட்டத்தில் அலிகிரான் என்ற ஒரு சிட்டியில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர சர்மா. ஸோ இந்த அலிகிரான் சிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியிலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அலிகிரான் சிட்டி இருக்குது. ஸோ இந்த அலிகிரான் சிட்டியில் இந்த பிறந்து வளர்ற தேவேந்திர சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. காலேஜுக்கு வந்து பீகாரில் போய் படிக்கிறாரு. பீகாரில் ஷிவான்னு ஒரு இடத்துல போய் படிக்கிறாரு. ஷிவான் அது அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 880 கிலோமீட்டர்ஸ் ஒன்றும் அவங்க சிட்டியிலேருந்து கீழே வந்தோம் அப்படின்னா அங்கே ஷிவான் பீகார் இருக்குது. அங்கே வந்து அவர் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறாரு. அவருடைய கிராஜுவேஷன் டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேம்ஸ். பேம்ஸ்னா பேச்சுலர்ஸ் இன் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ இந்த டிகிரியை முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு சின்ன கிளினிக் ஆரம்பிக்கிறாரு. ஸோ 1982 அவருக்கு கல்யாணம் ஆகுது. 1984 கிளினிக்கை ஆரம்பிக்கிறாரு. அவரோட கிளினிக்கோட பேர் வந்து ஜனதா ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னோசிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னா ஜெய்ப்பூரில். அவர் சிட்டியில் ஆரம்பிக்கல, ஒன்றும் கொஞ்சம் தள்ளி போய் ஜெய்ப்பூரில் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 1984 1995 வரைக்கும் இந்த கிளினிக்கை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ பேசிக்லி அங்கே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை வந்து வர பேஷண்ட்ஸுக்கு வந்து இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எழுதி தரது தான் இவரோட வேலை. ஸோ இவருக்கு டாக்டர் பத்தமும் இருக்குது. ஸோ இவரை வந்து டாக்டர் தேவேந்திர சர்மா அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். ஸோ டாக்டர் தேவேந்திர சர்மா வந்து பார்த்திங்கன்னா 11 இயர்ஸாக அவர் வந்து இந்த கிளினிக் வச்சு நடத்திட்டு வராரு. ஸோ 1995 வரைக்கும் அவர் கிளினிக் வச்சு நடத்தினாருன்னு சொன்னல, அப்போது ஒரு வருஷம் முன்னாடி போய் 1994 என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனியை பற்றி கேள்விப்படுறாரு. ஸோ இந்த சிட்ஃபண்ட் கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஃபியூவல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, சிட்ஃபண்டு. இதில் சொல்கிறாங்க நீங்கள் இதில் காசு போடுங்க, உங்களுக்கு வந்து நிறையா ப்ராஃபிட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவருக்கு வந்து பேடாக அட்வைஸ் கொடுத்துருக்காரு. இவரும் போயிட்டு ஒரு 11 lakh ருப்பியை வந்து அந்த சிட்ஃபண்ட் கம்பெனியில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு. 11 lakhs வந்து 1995 வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ இதை போய் அவர் டெபாசிட் பண்ணியிருக்காரு. டெபாசிட் பண்ணி கொஞ்ச நாள் என்ன இருக்குன்னா, அந்த கம்பெனி வந்து காசு எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டு அவனுங்க காண போயிட்டாங்க. இந்த சிட்ஃபண்ட் ஃப்ராடில் வந்து இவரு மட்டும் விக்டம் கிடையாது. இவரு மாதிரி ஒன்று ஒரு 100 பேர் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி காசே இல்லாமல் நடு ரோட்டில் வந்தவங்க நிறைய பேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே வந்து இந்த சிட்ஃபண்ட் கம்பெனிலே வந்து மோசம் போயிட்டாரு.
ஸோ 1994 ஒரு மோசம் போன உடனே 1995 வரைக்கும் அவர் கிளினிக்கை வச்சு நடத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் கிளினிக்கை நடத்த முடியல. ஸோ இங்கே தான் வந்து விஷயங்கள், அவர் லைஃப்பில் அவர் இதுக்கப்புறம் எடுக்க போகிற டிசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து அவர் இந்த சிட்ஃபண்ட் கம்பெனியில் ஏமாந்து போனது தான் அவருடைய மெயின் ரீசன். ஸோ 1995 வந்து அவரால் கிளினிக்கை நடத்த முடியல, கிளினிக்கை இழுத்து மூடிடுறாரு. இழுத்து மூடிட்டோடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபேக் கேஸ் ஏஜென்சியை வந்து அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு அவர் சிட்டியில். ஸோ அந்த ஃபேக் கேஸ் ஏஜென்சி வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு கேஸ் சப்ளை பண்ணுறோம், எல்பிஜி கேஸ் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், நீங்கள் வந்து என்கிட்ட காசு தாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக கவர்மெண்டில் ரெஜிஸ்டர்ட் ஆகாத ஒரு கேஸ் ஏஜென்சியை வந்து இவர் அவர் சிட்டியில் அவர் பிறந்த இடத்துலையும் அந்த அலிகிராலே எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இல்லை நடத்தக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இது மாதிரி அவர் இருக்கிற கொஞ்சம் கேஸ் சிலிண்டர்ஸை போட்டு நாங்கள் உங்களுக்கு தரோம், இல்லைனா கம்மியாக இருக்க கேஸ் சிலிண்டர்ஸ் போட்டு அவர் ஏதோ சம் சார்ட் ஆஃப் ஃப்ராட் ஆட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் வந்து என்ன இருந்தால், மூணு பேர் வந்து அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இது வந்து அவங்க சிட்டியிலேருந்து இல்லை, தலாப்பூர் அப்படின்னு ஒரு சிட்டியிலேருந்து மூணு பேர் வந்து இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ், உதயவீர் அண்ட் விதவீர் அப்படின்னு மூணு பேர் வந்து இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இந்த மூணு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி இவங்க வந்து திருடங்க. என்ன பண்ணுவாங்க, வண்டி போகிற வர வண்டியெல்லாம் நிறுத்தி திருடி இது தொழில் பண்ணுறது தான் வந்து அவங்களோட வேலையே. ஸோ இவரு கூட இன்ட்ரடியூஸ் ஆனோடனே, இது மாதிரி ஃபேக் கேஸ் ஏஜென்சி இருக்குன்னு தெரிஞ்சு இவரு கூட இன்ட்ரடியூஸ் ஆனோடனே, இவங்களுடைய மூணு பேரோட வேலை என்னென்னா, போகிற வர லாரி இல்லைனா போகிற வர எந்த ட்ரக்கில் வந்து எல்பிஜி கேஸ் இருக்கோ அந்த ட்ரக்கெலாம் ஸ்டாப் பண்ணி டிரைவரை வந்து கொண்டுட்டு இல்லைனா ஏதோ பண்ணிட்டு அந்த கேஸ்லாம் லூட் அடித்து எடுத்துட்டு வந்து இவருக்கிட்ட தரத்து தான் இவங்க மூணு பேரோட மெயின் வேலையாக இருந்துச்சு. ஸோ இவருக்கிட்ட வர கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அந்த ஃபேக் கேஸ் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு இல்லையா, அது மூலயமா ஒரு கஸ்டமர்ஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுற மாதிரி இவர் வச்சு நடத்திட்டு இருந்தார். ஸோ இதனால் அவங்க வந்து எல்பிஜி எடுத்துகிட்டு வர ட்ரக்கோ இல்லைன்னா சாதாரணமாக ரெண்டு ஆளுங்க வந்து வேறு யாராவது வீட்டுக்கு நம்ம சிலிண்டர் தூக்கிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி ஆளுங்களை மாட்டினா கூட சிலிண்டர்லாம் கொள்ளடிக்கிறது மட்டும் தான் இவங்க மூணு பேர் வேலையாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட தருவார், இவர் வித்துருவார். இப்படியே வந்து ஒரு 1.5 வருஷம் போயிட்டு வந்தோடனே இவர் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டார். ஸோ இந்த 1995 இவர் இந்த சிலிண்டர் ஆரம்பித்தார் இல்லையா, 1.5 வருஷம் கழிச்சு மாட்டினோடனே திருப்பி என்ன பண்ணாங்க, 1996 பாதியிலே மாட்டிக்கிட்டாரு இந்த ஃபேக் கேஸ் ஏஜென்சிக்கு. அப்பயும் பட்ட ஒரு திறந்தல என்ன பண்ணிட்டாருன்னா, திருப்பியும் 2001 திருப்பியும் ஒரு ஃபேக் கேஸ் ஏஜென்சி ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த 1994 ஒரு சிட்ஃபண்ட் கம்பெனியில் 11 லட்சத்தை இழந்தாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஒரு கிளினிக் மட்டும் நடத்தலை, அப்போ வந்து அவர் எப்படிடா நம்ம காசை ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து ஒரு நர்சிங் ஹோம் பற்றி கேள்விப்படுறாரு. அந்த நர்சிங் ஹோமோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்மோல் நர்சிங் ஹோம். ஸோ இந்த அன்மோல் நர்சிங் ஹோம் வந்து டாக்டர் அமித் அப்படின்ற ஒரு டாக்டரால் ரன் ஆகுது. ஸோ இந்த நர்சிங் ஹோமில் பேசிக்லி ஒரு இல்லீகல் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான இடம் தான் இந்த நர்சிங் ஹோம். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப காஸ்ட்டாகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய இது மேட்ச் ஆகாது. ஸோ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இல்லைனா உள்நாட்டிலே வந்து கவர்மெண்ட் மூலியமாக போனால் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு இது மாதிரி இல்லீகலாக எங்கே பண்ணுறாங்களோ அங்கே போய் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு இடம், சப்ளை பண்ணுற இடம் தான் வந்து இந்த அன்மோல் நர்சிங் ஹோம். ஸோ இந்த அன்மோல் நர்சிங் ஹோமுக்கு வந்து டாக்டர் தேவேந்திர சர்மா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு 1994. ஸோ பேசிக்லி இந்த நர்சிங் ஹோமில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தங்குவாங்க. தங்குற பேஷண்ட்ஸுக்கு வந்து கிட்னி தேவைப்படும். இவங்க இந்த டாக்டர் தேவேந்திர சர்மா இவர் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கார், இவர் மட்டும் இதில் இன்வால்வ் இல்லை. ஸோ இவர் மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப புவர் இல்லைனா இன்னசென்ட் பீப்புளை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வேலை தரோம் இல்லைனா உங்களுக்கு நாங்கள் காசு தரோம், உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அது மாதிரி சொல்லிட்டு நிறையா இன்வாலண்ட்ரியாக அவங்க கிட்ட இருந்து கிட்னியை வந்து எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அவங்க கன்சர்ன் இல்லாமல் கிட்னியை எடுத்திருக்காங்க. ஸோ கிட்னி எடுத்துகிட்டு இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணக்குள்ள மேபி காசு கொடுத்து கூட அனுப்பியிருக்கலாம், அது வந்து வேற கேஸ். ஸோ இது மாதிரி அவர் வந்து இந்த தொழிலில் வந்து அவர் ஈடுபட்டார். ஸோ இவர் வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பி அவங்க ஒரு கிட்னி எடுத்தா இவருக்கு வந்து எவ்வளோ கமிஷன் வரும்னா, 5-7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவரு கையில் வந்து காசு தருவாங்க. ஸோ 1994 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே இதை வந்து அவர் சைட் பிஸ்னஸாக பார்த்துட்டு இருந்தார். இது எப்போ மாட்டினார்னா, 2004 தான் வந்து இந்த கேஸ் வெளியே வரக்குள்ள தேவேந்திர சர்மா மாட்டுறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ராக்கெட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறாங்க. இல்லை இன்னும் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அது டிஃப்ரெண்ட் கேஸ்.
ஸோ இது வரைக்கும் இப்படி 1994 வரைக்கும் அவர் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண கிட்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா 125 பேர். 125 பேருக்கு ஒரு ஆளுக்கே நீங்கள் வந்து 500,000 ரூபாய் கேல்குலேட் பண்ணால் 125 பேருக்கு அவருக்கு எவ்வளோ காசு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை அவர் சைடில் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள ஸோ 125 பேர் அவருக்கு எப்படி வந்திருப்பாருன்னு போலீஸ்க்கே கொஞ்சம் டவுட் இருக்குது. ஆனால் இந்த கதையை நீங்கள் கேட்க மேபி உங்களுக்கே கிளியராக இருக்கும். ஸோ இந்த 1994 இதை ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, 1995 தான் அவர் இந்த ஃபேக் கேஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஃபேக் கேஸ் கம்பெனி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் மாட்டுறாரு. மாட்டிட்டோடனே அவர் வந்து அந்த கேஸ் தொழிலில் பண்ணறதில்ல, 2001 வரைக்கும் பண்ணறதில்ல. அப்போ வந்து அந்த 1996 2001 வரைக்கும் அவர் கேஸ் தொழிலும் பண்ணறதில்ல, கிளினிக்கும் வச்சு ஓட்டுறதில்ல. அவர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அனுப்பி தான் வந்து அவருக்கு காசு வருது. ஸோ அந்த பேஷன்ஸை அவர் எங்கேருந்து பிடிக்கிறாரு, இல்லைனா இந்த கிட்னி தான் அவருக்கு எங்கேருந்து கிடைக்குது, இவர் சர்ஜனும் கூட. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த நர்சிங் ஹோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலிகிராவில் இல்லை, அலிகிராலேருந்து டெல்லி போகிற வழியில் இந்த நர்சிங் ஹோம் இருக்குது. ஸோ இவர் அடிக்கடி வந்து என்ன பண்ணுவார், ஆக்சுவலி நர்சிங் ஹோம் எங்கே இருக்குன்னு சொன்னோன்னா குருகிராம் அப்படின்னு ஒரு சிட்டியில் இருக்குது. ஸோ இவர் அடிக்கடி என்ன பண்ணுவார், குருகிராம் போயிட்டு வருவார், ஜெய்ப்பூர் போயிட்டு வருவார், இல்லைனா வந்து அவர் டெல்லி போயிட்டு வருவார். போயிட்டு வரக்குள்ளே ஃபஸ்ட்டு தடவை என்ன பண்ணியிருக்காருன்னா 2002 என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு டாக்ஸி டிரைவரை பிடிச்சிருக்காரு. இவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் கோயிங் ஃப்ரெண்ட்லி பர்சன். இவர் பார்த்து பேசினாலே ஓ ரொம்ப பாவப்பட்ட மனுஷன் பாவ, இல்லைனா ரொம்ப தங்க மனசுக்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆள். ஸோ இவர் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு டாக்ஸி டிரைவரை டெல்லிலேயோ ஜெய்ப்பூர்லேயோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு இடத்துலையோ பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி எனக்கு வந்து இந்த இடம் தெரியாத, நான் வந்து ஒரு டூரிஸ்டாக தான் வந்திருக்கேன், நான் இங்கே அலிகிரான ஒரு சிட்டியை நான் போய் பார்க்கணும், என்னை இட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன் டூரிஸ்டாட்டோ ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா லோக்கல்ஸுக்கு தெரியும், ட்ரெயினில் போகிறதோ பஸ்ஸில் போகிறதோ எப்படி போகிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு. இவர் என்ன சொல்வார், டாக்ஸி நான் டூரிஸ்ட்டு, நீங்கள் டாக்ஸியில் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து காசு போட்டு தரேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தடவை ஒரு டாக்ஸி டிரைவரை அலிகிராக்கி இட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இவருக்கு கூட்டாளின்னு சொன்ன பற்றியா, அந்த மூணு பேர் தானா இப்போ வரைக்கும் தெரியல, ஒரு 3-6 பேர் வரைக்கும் இதில் இன்வால்வ்டுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவார், டாக்ஸிக்கு அலிகிரான்னு இடத்துக்கு போயிட்டு அலிகிரால ஒரு இடத்துக்கு போயிட்டு ஓ 3 பேர் வந்து டாக்ஸியில் ஏற்றுவாங்க, ஓ இப்போ தான் வரீங்களா, ஓ உங்களை தான் பார்க்க வந்தேன், இல்லைனா ஃப்ரெண்ட் ஆட்டம் ஒரு அக்காம்ப்ளீஸ் ஆட்டம் அவர் வந்து டாக்ஸியில் ஏற்றிடுவார். டாக்ஸியில் ஏற்றிட்டு என்ன பண்ணுவார், அந்த டிரைவர் அப்படியே வர வழியில் பேசிட்டு தானே வருவாங்க, ஃப்ரெண்ட்லின்னு நம்பிடுவாங்க டிரைவர்ஸு, நம்பிட்டு அவங்கள வந்து ஒரு செக்லூடான ஒரு ஏரியா, அதாவது யாருமே இல்லாத ஒரு ஏரியா கிட்டுட்டு போயிட்டு கார் டிரைவரோடைய கழுத்தில் ரோப்பை போட்டு, ஏன்னா பின்னாடி தான் அவர் உட்காந்துட்டுருப்பாரு, பின்னாடி யூரோ இல்லைனா அவர் அக்காம்ப்ளீஸோ யாரோ உட்காந்துட்டுருக்காங்களோ அவர் கயிறு எப்பயுமே வச்சுருப்பாரு, கயிறை போட்டு கழுத்தை இறுக்கி கொண்டுடுவாங்க. கழுத்தை இறுக்கி கொண்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, காரை எடுத்துட்டு காரை விற்றுருவாங்க. காரை எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னா ஒரு 20,000-25,000 வரைக்கும் தான் விற்கிறாங்க. அது ஒரு பெரிய ட்ரக்கோ அது மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு அவருக்கு வந்து லாபம் இல்லை, ஒரு 25,000 ரூபாய் முக்கியமாக, இல்லைனா வந்து ஒரு கிட்னிக்கு வந்து 5-7 லட்சம் முக்கியம்னா யாராக இருந்தாலும் கிட்னியை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எதுக்கு இந்த காரை விற்றாரு அப்படின்னா தடையத்தை அழிக்க. ஸோ பிளாக் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் இவங்களுடைய அக்காம்ப்ளீஸ் வந்து விற்றுருவாங்க. இவர் என்ன பண்ணிடுவார்னா இந்த பாடியை வந்து ஒரு க்ராக்கடைல் ஃபில்டு லேக், அது வந்து ஒரு கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ராக்கடைல் கெனால். அந்த கெனாலோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹசார் கெனால் அப்படின்னு ஒரு கெனால் இருக்குது. நீங்கள் வந்து ஹசார் கெனால் அண்ட் காஸ்காஞ்சி. ஸோ ஹசார் கெனால் அண்ட் காஸ்காஞ்சி அப்படின்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா அந்த கெனால் தெரியும். ஸோ அங்கே வந்து பேசிக்கலி அந்த ஒரு லேக் ஆட்டம் உடையாட்டம் என்னன்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், க்ராக்கடைல்ஸ் நிறையா இருக்கும். இவர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை கொலை பண்ணி லேக்கில் தூக்கி போட்டுருவாங்க. சில சமயம் அவருக்கு வந்து எப்படி சொல்லுறது, ரோப்பை வச்சு அவரால் கொலை பண்ண முடியலன்னா டிரைவரை வெளியே இட்டுட்டு போயிட்டு 4-5 பேர் யார் எத்தனை பேர் காரில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து அவங்கள அடிச்சியே சாவடிப்பாங்களாம். அவர் உயிர் போகிற வரைக்கும் அடித்து சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவரை வந்து கெனாலில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஒன்று என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இவர் இந்த கெனாலில் தூக்கி, அதாவது இந்த க்ரோக்கடைல் வாட்டரில் தூக்கி போடுறாரு பார்த்தியா, அதுக்கு முன்னாடி ஒரு கிட்னியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாரு, இந்த கிட்னியை ஆவரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெறும் பாடியை தான் இவர் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சந்தேகம். ஆனால் இது வந்து எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியல. ஏன் ப்ரூவ் பண்ண முடியலன்னா அதனால தான் க்ரொக்கடைல் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் எந்த பாடியுமே வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகாது, ஏன்னா க்ரொக்கடைல்ஸே ஃபுல்லாத்தையும் கடிச்சு சாட்டுறோம். இது வரைக்கும்
அவர் வந்து மோர் தென் 50 மர்டர்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. 50லேருந்து 100 50 to 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவர் வந்து டாக்ஸி டிரைவர்ஸை வந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு எதுக்குமே தடையும் இல்லை, ஏன்னா எந்த பாடிஸுமே இது வரைக்கும் ரெக்கவர் ஆகலை. ஸோ இது இது ஒரு சைடு போயிட்டுருக்கக்குள்ளே நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து காணாம போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து அந்த டூரிஸ்டாக நடிக்கிறது அதெல்லாம் ஒத்துல. சில சமயம் டாக்ஸி டிரைவர்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா, நான் உங்களுக்கு வந்து நிறைய காசு தரேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு, வீட்டில் ஏதோ ஆயிடுச்சு, நான் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் வந்து இட்டுப்பார். ஸோ இவருக்கு வந்து அவங்க ஆணோ பெண்ணோ ஓல்டு ரொம்ப வயசானவங்களோ இல்லைன்னா ரொம்ப யங் பாயோ அதெல்லாம் இவருக்கு அவ்வளோ இல்லை. இவரோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, அவங்க கிட்ட டாக்ஸி இருந்தால் அவங்கள நான் கடத்திட்டு போய் கொண்டு அவங்க டாக்ஸியை வித்துடணும் அப்படின் தான் இவரோட மெயின் கோலாக இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கக்குள்ள என்ன இருக்குன்னா, நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து காணா போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டெல்லியிலேருந்து அந்த அலிகிரா, ஜெய்ப்பூர்லேருந்து அலிகிரா, அந்த கிராமம் அந்த இடத்த சுற்றி இருக்கிற டாக்ஸி டிரைவர்ஸ் காணா போக்குள்ள போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படியே போனால் எந்த பாடியும் வேற கிடைக்க மாட்டேங்குது. ஸோ மர்மமான முறையில் வந்து நிறைய பேர் காணா போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஒரு சர்ச் டீம் போடுறாங்க. அதில் வந்து மஃப்டியில் நிறையா போலீஸ் வந்து டாக்ஸி டிரைவர்ஸாக ஆக்ட் ஆகுறாங்க. ஸோ டாக்ஸி டிரைவர்ஸாக ஆக்ட் ஆகுறக்குள்ளே தான் வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கினது வந்து எதுக்குன்னா, லோக்கல் டாக்ஸி டிரைவரே ஒருத்தர் வந்து அவர் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அந்த கேஸ் சார்ஜஸில் இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவர் எப்படி மாட்டினாருன்னு கிளியராக இல்லை, ஆனால் மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கினோடனே இவரே வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு, நான் இவரு ஒரு ஆளை மட்டும் நான் கொலை பண்ணலை, இன்னொரு 50 பேருக்கு மேலே நான் கொலை பண்ணியிருக்கேன். 50 பேர் மேலேன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, 50 பேர் மேலே நான் கவுண்ட்டு விட்டுட்டேன், எத்தனை பேர் கொலை பண்ணனே தெரியாத அளவுக்கு அவன் கொலை பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது மாதிரி கொலை பண்ணவர் வந்து என்ன பண்ணுறது தெரில, பாடிஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு 17 இது வரைக்கும் நிறைய கொலை பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கல, 17 பேர் மேலே மட்டும்தான் இவருக்கு வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது. ஏன்னா இந்த கேசஸ் தான் வந்து அந்த ஜெய்ப்பூர், இந்த அலிகிரா, இந்த டெல்லி, இந்த குருகிராம், இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற கேசஸ் ஃபைல் பண்ணதை வச்சு ஒரு 17 பேர் தான் இவர் கொலை பண்ணியிருப்பாருன்னு சாலிடாக இவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ரூவ் பண்ணி இவங்க முடிச்சிட்ட உடனே இவருக்கு வந்து இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்போ இவர் மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 மாற்றுறாரு. ஸோ இவர் கொலை பண்ணக்கூடிய டியூரேஷன் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, 2002 2004 வரைக்கும் இவர் வந்து 50 பேருக்கு மேலே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரே ஒத்துக்கிறாரு, என்ன ஒத்துக்கிறாருன்னா, இந்த 50 பேருக்கு மேலே 50 பேருக்கு நான் தான் மாஸ்டர் மைண்டாக இருந்தேன், நான் சொல்லி தான் எல்லாருமே வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இவரு கூட அக்காம்ப்ளீஸ் இருந்தாங்க இல்லையா, 4-6 பேருன்னு சொல்கிறாங்க. அதில் 2 பேர் தான் மாற்றினாங்க, மிச்சவங்க எல்லாருமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இந்திய டேட் வரைக்கும் அவங்க எல்லாருமே அப்ஸ்காண்டு. ஸோ இவருக்கு வந்து 2008 லைஃப் ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு நீ வந்து சாப்பிட்ற வரைக்கும் நீ ஜெயிலே கடை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவர் 2004 இவர் மாட்டக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்குது, 2004 விட்டுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்கள பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, அவங்க இருந்தாங்க 2004 வரைக்கும், அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க இவர் தப்பெல்லாம் தெரிஞ்ச உடனே. ஸோ 2004 இவர் வந்து கிட்னி கேஸில் மாட்டினது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்லேயும் மாட்டினதுனால, இந்த மாதிரி டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் கொலை பண்ணி மாட்டினதுனால இவர் வந்து இவங்களோட கிட்னியை தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாரோ அப்படின்ற டவுட்லாம் வந்துச்சு. பத்தாததுக்கு இவங்க எப்படி இந்த 17 கேஸை மட்டும் சாலிடாக பண்ணாங்கன்னா, இவங்க கார் விற்றாங்க பற்றியா ஒரு பிளாக் மார்க்கெட்டில், இவங்க கிட்ட இருந்து கார் வாங்கினவங்களும் சேர்த்து வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி வச்சு தான் இவருக்கு வந்து கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப் டு டேட். ஸோ 2008 வந்து இன்னைய வரைக்கும் அவர் வந்து ஜெயிலில் தான் இருக்கார். அவருக்கு வந்து இப்போ 2020 அவருக்கு வந்து 62 ஆகுது. ஸோ ஜனவரி 2020 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவளுக்கு வந்து பெரோல் கொடுக்குறாங்க. ஒரு 10 வந்து நீ வெளியே போயிட்டு வரலாம், ஜெயிலில் விட்டு ஜெய்ப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் வந்து இவர் வச்சுருக்காங்க. நீ வந்து இவ்வளோ வருஷம் 2008 2020 வரைக்கும் நீ வந்து நல்லா பிஹேவ் பண்ணதுனால நாங்கள் உங்களுக்கு பெரோல் தரோம், 10 பெரோல். ஸோ பெரோல் போயிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, சைன் பண்ணணும், லாஸ்ட் டே வந்து சைன் பண்ணிட்டு உள்ளே வரணும்னு சொல்லக்குள்ள, அவர் அந்த கடைசி நாள் பெரோல் முடியக்குள்ளே ஜான்வரி 2020 தான் அவர் வந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ பெரோல் முடிஞ்சிட்டு கடைசி நாளில் அவர் பெரோல் சைன் பண்ண வரலை, ஆளை காணா. ஸோ ஜெய்ப்பூரில் அவர் சைன் போட வேண்டிய ஒரு ஆளை காணா. ஜான்வரி பிப்ரவரி இது கொரோனா பேண்டமிக் வந்துச்சு இல்லையா, அந்த இதிலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் ஏற்கனவே வந்து 100 பேருக்கு மேலே கொன்னவர். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப டேஞ்சரஸான பர்சன். இவர் ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு
இவர் தான் கொலை பண்ணுவாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பார். அது மாதிரியான ஒரு பர்சன். ஸோ கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெல்லியில் ஒரு நார்கோட்டிக் அந்த ட்ரக்ஸ்லாம் பிடிப்பாங்க பார்த்தியா, கிரைம் பிரான்ச் ஆஃப் இந்த நார்கோட்டிக்ஸ் செல் இன் டெல்லி, அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு சீரியல் கில்லர் வந்து டெல்லியில் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் வந்து August 2020, அதாவது இப்போ வந்து நவம்பர் நடக்குதா, ஸோ ஆகஸ்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி அவரை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் வந்து அந்த பெரோல்லேருந்து எஸ்கேப் ஆகிறார் பார்த்தியா, எஸ்கேப் ஆகிட்டு டெல்லி போயிட்டு டெல்லியில் வந்து ஒரு விடோவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஏதோ ஏதோ வேலை பார்த்துருக்காரு. என்ன வேலை பார்த்தாருலாம் யாருக்கும் தெரியல, ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. போலீஸ் கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டு நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு கடைசியிலே இவர் இப்போ மாட்டிக்கிட்டாரு. இப்போ ஆகஸ்ட் மாட்டினதுனால இப்போ திருப்பி அவரை வந்து ஜெயிலுக்குள்ளே இட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கல, ஜஸ்ட் லைஃப் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் மட்டும்தான். ஸோ இவருக்கு டாக்டர் டெத் அப்படின்னு வந்து மீடியாவால் பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு டாக்டர் டிகிரி வச்சுருக்காரு, பேச்சுலர்ஸ் இன் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜன் மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்கலாம். இவர் டாக்டர் நம்ம படிக்கிறதே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான், ஆனால் அந்த டாக்டர் டிகிரி வச்சுக்கிட்டே இவர் வந்து நிறைய பேரை வந்து சாவடிச்சிருக்காரு. பத்ததுக்கு இவர் மாஸ்டர் மைண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கடைல் ஃபில் லேக்கில் தான் பாடியை தூக்கி போட்டு சாவடிச்சா நம்மளுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த மூளையை அவர் வந்து ஏதோ ஒரு கம்பெனிலையோ எதுலையோ இந்த சிட்ஃபண்ட் இல்லாமல் வேற ஏதோ, சரி நாம தான் ஏமாந்துட்டோம், இல்லைனா வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இவர் வந்திருக்க மாட்டார். ஸோ இவருடைய மெயின் ட்ரிகரிங் பாயிண்ட், இது எல்லாத்துலேயுமே மெயின் ட்ரிகரிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1994 அவர் அந்த 11 லட்சம் ரூபாய் அந்த சிட்ஃபண்ட் கம்பெனியில் ஏமாந்தது தான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. அவர் இந்த கிட்னி விற்கிறதுக்கும் ப்ளஸ் இந்த ஃபேக் கேஸ் ஏஜென்சிக்கும் ப்ளஸ் இந்த டாக்ஸி டிரைவரை கொல்ற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்திருக்கு, நம்மளை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேரை கொண்டு இருக்காரு அப்படின்னா இந்த சிட்ஃபண்ட் கம்பெனி தான் மெயின் இது. ஆனால் அந்த சிட்ஃபண்டில் அவர் ஏமாறாமல் ஒரு காசு வந்திருந்து 1994 இந்த ஹோம் நர்சரியை பற்றி நர்சிங் ஹோம் பற்றி அவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருந்து அவர் பண்ணியிருப்பாரான்னு கேட்டால் அது டவுட்டு தான். பிகாஸ் இவ்வளோ பண்ணவர் அது பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அவர் ஒன்றும் உயிரோட தான் இருக்காரு. நீங்கள் அவரை பற்றி வந்து கூகுளில் சர்ச் பண்ணோன்னா டாக்டர் டெத் அப்படின்னு சர்ச் பண்ணலாம், இல்லைனா டாக்டர் தேவேந்திர சர்மா அப்படின்னு சர்ச் பண்ணலாம். ஆக்சுவலி தேவேந்திர சர்மான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று வந்து சீரியல் கில்லர், இன்னொருத்தர் வந்து சமூக ஆர்வலர். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள பார்த்து சர்ச் பண்ணுங்கள். தேவேந்திர சர்மா ரெண்டு பேர் இருக்காரு, ஒருத்தர் ரொம்ப நல்லவர், ஒருத்தர் சீரியல் கில்லர். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மாற்றிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நானே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இவர் என்ன இவ்வளோ பண்ணியிருக்காரு, லேட்டஸ்டாக கூட வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறாரே, அப்புறம் பார்த்தா இந்த தேவேந்திர சர்மா அந்த சீரியல் கில்லர் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, நம்ம கேஸ் 1, டாக்டர் டெத். ஸோ உங்களுக்கு இந்த கடை எப்படி இருக்குது, இல்லைனா உங்களுடைய தாட்ஸ் இல்லைனா உங்களோட கமெண்ட்ஸ் இல்லைனா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி உங்களுக்கு பல பல எபிசோட்ஸ் பல ஸ்டோரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் த ஃபீட்பேக் நம்ம வந்து அடுத்தடுத்த எபிசோட் பண்ணலாமா வேணாமான்றது தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்யூ அகெயின் ஃபார் த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸ்டே சேஃப் அண்ட் கொரோனா டைம் பார்த்துருங்க, தீபாவளி டைம் வர நல்லா பார்த்து ஜாலியாக தீபாவளியை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் கான்கோ, அன்யோங்.